தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு அளிக்கும் பணத்தை மாநில அரசு கொள்ளையடிப்பதற்கு விடமாட்டோம். திமுக கொள்ளையடித்த பணத்தை மீட்போம் என பிரதமர் மோடி பேச்சு. மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கும் திராவிடம் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி அடைவதால் சிலருக்கு அச்சம். வெள்ள பாதிப்பில் திமுக அரசு எதையும் செய்யவில்லை என்று பிரதமர் மோடி விமர்சனம். தமிழகத்தின் நலனுக்காக சல்லி காசு கூட கொடுக்காமல் பதவியை காப்பாற்ற ஆதரவு கேட்டு பிரதமர் வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். ரெண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரா? இல்ல, ஒரு ரூபாய் கூட, ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல. பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகைக்கு திமுகவினர் கண்டனம். பொதுமக்களுக்கு உளுந்து விடை வழங்கி நூதன பரப்புரை. தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் 30 வரை அவகாசம் வழங்க வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி மனு. நன்கொடை வியாபாரத்தை மறைக்க பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி. எஸ்பிஐ அவகாசம் கேட்பதை குறிப்பிட்டு ராகுல் காந்தி விமர்சனம். கருணாநிதி நினைவிட அருங்காட்சியகத்தை பார்வையிட பொதுமக்களுக்கு நாளை முதல் அனுமதி. இணையதளம் மூலம் அனுமதி சீட்டு பெற்று பார்வையிடலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. இரண்டாயிரத்து 2015 தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த படமாக தனியொருவன், சிறந்த நடிகராக மாதவன், சிறந்த நடிகையாக ஜோதிகா தேர்வு. வரும் கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு பள்ளிகளிலேயே சான்றுகள் வழங்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். சனாதனம் குறித்த வழக்கில் கருத்து சுதந்திரத்தை அமைச்சர் உதயநிதி தவறாக பயன்படுத்தியுள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து. வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக உதயநிதி பதில். முதியோர் உதவித்தொகை முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் இரவிலும் காத்திருப்பு போராட்டம். 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தல். சென்னை மூலக்கத்தளத்தில் குடிசை மாற்று குடியிருப்பு வீடுகளை வெளிநபர்களுக்கு ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு. பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் நோயாளி மற்றும் பயிற்சி மருத்துவரிடையே மோதல். பெண் மற்றும் உறவினர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. உளுந்தூர்பேட்டையில் பழங்குடியின பெண் தாக்கப்பட்ட சம்பவம். தாக்குதல் நடத்தியவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு. ₹2,000 கோடி போதைப்பொருள் வழக்கில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக் அடிக்கடி மேற்கொண்ட கென்ய பயணம். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களில் போதைப்பொருள் விற்பனை கடத்தலில் ஈடுபட்ட 470 பேர் கைது. பிரதமர் மோடி குற்றம் சாட்டிய நிலையில் தமிழக காவல்துறை விளக்கம். பழனி கிரிவல பாதையில் உள்ள வணிக நிறுவனங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பதி கல்யாண வெங்கடேஸ்வரர் கோயிலில் பிரம்மோற்சவ விழா. கருட வாகன புறப்பாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.
பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு மாற்றம். தொப்பி அணிந்த சந்தேக நபரின் புதிய சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை. மகுவா மொய்த்ராவுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட வழக்கில் வரும் 11ஆம் தேதி ஆஜராக சம்மன். குருகிராமில் உணவகத்தில் மவுத் ஃப்ரெஷ்னரை பயன்படுத்திய 5 பேருக்கு இரத்த வாந்தி. உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 பேருக்கு தீவிர சிகிச்சை. புற்றுநோய் பாதிப்பிலிருந்து குணமடைந்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதாக விளக்கம். கருக்கலைப்பு பெண்களின் அடிப்படை உரிமையாக அங்கீகாரம். பிரான்சில் சட்ட மசோதா நிறைவேற்றம். கருக்கலைப்பு அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து கொண்டாட்டம். வண்ண விளக்குளியில் ஜொலித்த ஈஃபில் டவர்.